இந்த அடுத்த பெரிய பதவிக்கு போக போகவே போகிறாங்க வந்து அதனாலே பல கஷ்டங்கள்லாம் வரக்கூடியது. அதனால் நம்ம மனசை கெடுக்கிறதுக்கு என்னென்னா காமம், குரோதம், லோகம், மோகம், மதம், மாத்சரியம், இது போன்ற ஆறு குணங்கள் நம்முடைய மனதை ஆக்கிரமிச்சிருக்கு. இதுக்கு வடிவம் உண்டானா கிடையாது. வடிவம் இல்லாத இத்தனை வேலை செய்யறது நம்ம மனசுக்குள்ள போகுது. வடிவம் கொடுத்துருந்தோம் அவ்வளோ நம்மளே காலி கொண்டோம். இதுக்கு வடிவம் இல்லாமே தான் இருக்குது இந்த காமங்கள்லாம். எப்படி வந்து பின்ன வடிவம் இல்லாமல் மனசுலேருந்து வரக்கூடியது இத்தனையும். மனசுங்கிற ஒரு வடிவம், அந்த வடிவத்துள்ள காமங்கிறது ஒன்று வருது, அதே மாதிரி கோபம் ஒன்று வருது, அதே போல் மனம், மோகம், அச்சரியம் எல்லா ஆறு தீய குணங்களும் வடிவம் இல்லாமே காரிய ரூபமாக நமக்கு தெரிகிறது. காரிய ரூபமாக தெரிகிறதுனாலே வடிவம் இல்லைன்னு தெரிகிறது. காரிய ரூபம்னா அடுத்த அவன் செய்யக்கூடிய காரியத்தை பார்த்து ஒரு பொருளை பார்த்து ஆசைப்படுறான். ஆக பொருள் மேலே தான் ஆசையை தவிர வடிவம் தனியாக கிடையாது. அந்த பொருள் கிடைக்கலன்னா கோபதாபம் வந்து இருக்குது. ஆக அந்த பொருள் மூலமாக தான் கோபதாபம்ங்கிற குணம் வருது. அதே போல தான் மதம், மாத்சரியம் எல்லா ஜீவ குணமும் அகங்காரம் எல்லாமே காமம், குரோதம், லோகம், மோகம், மதம், மாத்சரியம் ஒன்றுத்துக்கு வடிவம் கிடையாது. ஆனால் அதனுடைய செயல்கள் மூலமாக இப்படி பண்ணி இருக்குன்னு நம்ம செயல்களை வைத்து நம்ம தெரிந்து கொள்கிறோம். இப்படிப்பட்ட சுபாவத்தோடு கூடியது காமம், இப்படிப்பட்ட சுபாவத்தோடு சேர்ந்து கோபம், இப்படிப்பட்ட சுபாவத்தோடு சேர்ந்தது லோகம், இப்படிப்பட்ட சுபாவத்தோடு சேர்ந்தது மதம், இப்படி சுபாவத்தோடு மோகம், இப்படிப்பட்ட சுபாவத்தோடு மதம், மாத்சரியம், இப்படி கெட்ட குணங்கள் எல்லாம் இருப்பதற்கு அதனுடைய காரியங்களை வைத்து கொண்டு நல்ல காரியத்தை இந்த மாதிரி கெட்ட காரியத்தை செய்கிறது, எட்டு கெட்ட காரியம் செய்கிறது, இதெல்லாம் சேர்ந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஆயினால் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது கெட்ட காரியங்கள்லாம் தெரிஞ்சு கொண்டது உதவிகரமாக இருக்கிறது காமம், குரோதம், லோபம், மோகம், மாவாசம். ஆனால் அது வடிவம் கிடையாது. இந்த கை இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, நகை இருக்குது, தலையெல்லாம் இருக்குதுன்னா அது வடிவம் இருக்குது. ஆனால் காமக்குரோத லோகத்துக்கு தான் வடிவம் இருக்கும் கிடையாது. அதனால தான் அது வடிவம் இல்லாதே நம்மளை இத்தனை பாடுபடுத்தி வருது. வடிவம் வந்துன்னா தூக்கி போட்டு போயிடலாம் வேண்டான்ட்டு. மனுஷனுக்கு வடிவம் இருக்குது, வேண்டான்னா அடித்து போட்டு கொண்டுட்டு போயிடலாம். அந்த மாதிரி காமக்குரோகத்தை கொல்ல முடியல, ஒன்று பண்ணல, ஒன்றும் முடியல, ஒன்று பண்ண முடியல. ஆகினால வடிவம் இல்லாத நிலையோடு கூடியது காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம் என்று. ஆகினால மனுஷ வாழ்க்கையில் மேலே போகிறதுக்கு இடைஞ்சலாக உள்ள குணங்கள் எல்லாம் இவைகள். இத்தனை எங்கேருந்து வருது? மனசுலேருந்து வருது. மனசு ஒன்று இல்லைன்னா காமக்குரோதம், மோகம், மதம், மாத்சரியம் ஒன்றுமே ஒரே வராது. அந்த மனசு மூலமாக தான் இத்தனை உபத்திரத்துக்கும் காரணமாக உள்ள செய்கைகள்லாம் நடைபெறுகிறது. மனைவ மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சையோ. மனசு தான் வாழ்க்கையில் பந்தப்படுறதுக்கும் மோட்சத்தடையிறதுக்கும் முக்கியமான காரணம்.